வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பள்ளிகளில் காலி பணியிடம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13,331. ஸோ இந்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஆசிரியர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எதன் அடிப்படையில் இந்த மாதிரி தற்காலிக காலி பணியிடம் நிரப்பப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், அது மட்டும் இல்லாமல் பட்டதாரி ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு தகுதி அடிப்படையில் இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தற்காலிக காலி பணியிடம் வந்து நிரப்புறீங்க, நிரந்தரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணியை வந்து கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்தது. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த மெயினாக தற்காலிக ஆசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,984 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை மட்டுமே இந்த தற்காலிக காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணிக்காக அந்த விண்ணப்பித்த அப்ளிகேஷனோட எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் 150,648 பேரில் 28,984 பேர் மட்டும் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதாவது டெட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பங்கள் மட்டுமே முதலில் பரிசீலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்களுடைய விண்ணப்பங்களை மட்டும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணி அறிவுறுத்தல், தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.50 லட்சம் பேரில் 28,984 பேர் மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விண்ணப்பங்களை மட்டுமே முதலில் பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்காலிக ஆசிரியர் காலி பணியிடம் டெம்பரவரி போஸ்டிங் அப்ளை பண்ணல, டெட் தேர்வில் எத்தனை பேர் வந்து தேர்ச்சி பெற்றுருக்குறாங்களோ அவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி தமிழக உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஏமாற்றத்தோடு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உயர்நீதிமன்றம் இந்த ஆசிரியர்களோட வாழ்வில் ஒரு புதிய விடியலை கொண்டு வாங்க. ஸோ உங்களை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. நன்றி.